वेलकम बैक टू दि चैनल अब इनकी वो व्लॉग दा पाक पोरेंगे मॉर्निंग रूटीन काले मध्यान वरीको वेले अब पाकपोरी काल रोम सीक्रमंद्रिक्रद आर मणि आर कल अंतमारी टाइम एंद्रिच उड़े नम पल तेको वो पल तेम किचन पड़े पिटिका पल तेजी अद मुड़ेल मुड़ वे कटी वैसे अदक्रम किचन पड़े टी कुण टी कुा मट सुपे वो फर्स्ट ना वो पाल अगे वे जन्ल अदारी कदा तरह विटर ऐना नईटेल इप्ली ऊटी वचरम आक्सीजन लेवल वो कमिया सो ना वो उड़े जन्ल कदा तौर वेचर अदक्रम नम्बर वीटल मूर अंजुले वांगो अंकोली मूणुदा सो अलिए तौर विटरण मूणुली अद उड़म सर अंत रेल सेमचल वा सो इत वो इतना कणल मूड़े निको अद्क वो मर इनकी वागो अदारी वे कुछ अरसि कुछ ऐना नईट फा पटनी कड़कियाँ वो नरम और नरम कूड़ी सूमे पाता सापटिकटे नईट फा पटनिया कड़क रोम पसी काल उड़े कुछ अरसि अरसि वो नाक ऐना मोट पोड़ा गोधा कुपे आना वो काल उड़े कुछ अरसि को अदक्रम वासल कूटा अब पाता जूली नम्बर वीटल नाई अब वो मेल टेरस पड़ेटर इन सउंड केटे की वह सन्ोष अमेरें सर इत किचन पक इस कूटी विटरल अब कूटी विडर फ्रेंड नम एंट्रस आगोलिया अंदर वासल वह सायंत्र कूटिक मारी मारी कूटद समटम टाइम मारि समटम नान फा कूटे अं सायंत्र इत वो काल अंतमी माती माती कूटिकवे अदक वांगने पाल वो ना कलविको ऐना अंतल केरल कोरोना वोलोका मारवल सो ना कलवे ना वो पाल वो कट पड़े इतमारी ना सोल ना वो फर्स्ट वो पाल कट पड़िटी इतमारी इतमी कट पड़ो इत चिना इी अब कम वो कवनिकेटो मत पेसा अम्बाव अक मरदा इतमी पात्र अड़े वो अंको समटम अम्म अलपा अंत चिन्ह पाती प्लास्टिक अ कणुके अडा अभी मारे आगे सर नान वो पड़े मेतड पाल कट पड़ो अब नैचटे अपदा ना वो इतमी इस्ट कट पड़ पाती अंतमारी मेतड कैपिड़ा ना वो ग्लास तनी और ग्लास पाल अंतमी कणकटे टी वे अब मीति वर् पाल ना काची वे कमारी कुंडा को अब फ्रिज वे अदी वाच टी कुछ कुछ नेर नाम वो फ्रेंड उपमें अट्ट टी कु टाइम ना वो कुछ नर फोन पापे एतना सब्सक्राइबर आईक अब चेक पड़िटे अदी वे स्टव आफ अब ना कुछ तनी वे अंत ती वो स्लोव वैसे अब वो कुति वर वरिया अंत टाइम वर्क ना टी कुछ वं वन नम्बर अड़प पता वैसेटमन कंटिन्यूसा सुलद वेले वेजिटेप अब नमक वो गैस अवका वेस्ट आगे अदक्रम दोस पड़ला इनकी आना इत वो कड़े वांगन मव ने वांगी वो इतना पिटा ऐसे वह इंजी करवेपिल अदारी अरेचरपा अंत पच मिगे अरेचरक्रा चिना कुछ कार अड़क्रमारी अद रोम सीक्रम पिछड़ी पाल ना वो इत पिटा आना वो
அர்ஜெண்ட்டுக்கு வாங்கிக்கிறதான். அப்போது அதே மாதிரி நான் வந்து இதை வந்து கவர் ஓப்பன் பண்ணி பாத்திரத்துலையெல்லாம் போட்டு வைக்கல, ஏன்னா அப்படி போட்டு வச்சாலுமே சீக்கிரமாக புளிச்சிருது. அதனால் நான் அப்படியே கவர் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறது. அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து கவரை கட் பண்ணிவிட்டு எடுத்து மாவு எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாவையுமே நான் இந்த ஒரு மெத்தடில் தான் கட் பண்ணுறது. நான் எதுவுமே நம்ம வீட்டில் மிளகா பொடி அந்த மாதிரி என்ன வாங்கினாலும் சரி நான் இந்த ஒரு மெத்தடில் தான் கட் பண்ணுறேன். இது எனக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் கட் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா இது இப்படி பிடிச்சி இப்படி கரெக்டாக அந்த லெவலில் எல்லாம் கட் பண்ணுமா. அப்போ பழகிட்டேன், பழகினதுக்கப்புறமா ஈஸியாக இருக்குது. இப்போ எப்பவுமே கை அப்படி தான் போகுது, எந்த இதுவுமே கிடச்சாலும் பிளாஸ்டிக் எது கிடச்சாலுமே நான் வந்து அப்படியே இந்த மாதிரி நேராக தான் கட் பண்ணுறது. அதுக்கப்புறமா மாவு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா அந்த மாவுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கிறவேன். அந்த பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறது எதுக்குன்னா அந்த வேஸ்டெல்லாம் போடுறதுக்காக தான் அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவேன். இது வந்து நம்ம திருப்பூர் போனப்போ 10 ரூபா கடையில் போய் வாங்கினது. இது இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது, இது எண்ணெய் தடுறதுக்காக இருக்கிற ஒரு மரத்தில் செஞ்சது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணால் அது தெரியாமல் அதில் கொஞ்சம் துணியை வேறு சுற்றி வச்சுருந்தேனா, ஆனால் வந்து துணி வந்து இந்த சூடு பட்டு இத்து போயிடுச்சு. அப்புறம் நான் பார்த்தா அந்த மரத்தில் செஞ்ச இது இருக்குது இல்லையா, அது அடியில் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எதுக்கு போய் சும்மா துணி சுற்றணும்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து சும்மா இப்படியே தேய்ச்சாவே நல்லா ஸ்மூத்தாக ஆகுது. அதே மாதிரி நான் குட்டியாக ஒரு டவரா வச்சுருக்கேன், அதுக்குள்ளே வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டு அதே மாதிரி இந்த தேய்க்கிற இல்லையா எண்ணெய் தேய்க்கிறதும் அதில் சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். அந்த எண்ணெயவே எடுத்து இந்த தோசை ஊற்றுனதுக்கப்புறமா அதுக்கு மேலே இப்படி ஊற்றுறக்காக அந்த ஒரு சின்ன ஸ்பூனும் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். பின்ன நம்ம இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து யாருக்குமே இந்த பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா அது யாருக்குமே பிடிக்காது. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மொந்த மொந்தமாக இருக்கணும் தோசை. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க ஊற்றிட்டுருக்கேன். நம்ம ஊரில் வந்து அப்படி கிடையாது, நல்லா நெய் ரோஸ்ட் மாதிரி எல்லாம் ஃபுல்லாக ஊற்றுவாங்க. இங்கே வந்து அது பிடிக்காதனால இந்த மாதிரி ஊற்றுறேன். தோசை ஊற்றினதுக்கப்புறமா அந்த நம்ம அந்த எண்ணெய் பாத்திரம் இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சிடுறது. அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு கொஞ்சமாக பால் வச்சுருக்கேன். அவளை வந்து பால் முக்கி முக்கி தோசை சாப்பிடுவான், ஸோ அதனால் பால் கலக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் இங்கே வந்து தேங்காய் சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தேங்காவை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், இந்த மாதிரி 3 வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கிறது. அப்புறம் நம்ம எப்பொழுது மாதிரி தாளித்து கொட்டிக்க வேண்டியதான். கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு, அப்புறம் கருவேப்பிலை வீட்டில் இல்லை பார்த்தா தீர்ந்துருக்கு, ஸோ பரவாயில்ல கருவேப்பிலை இல்லாமலே தாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஹோட்டலில் எதுவுமே கொடுக்கறது இல்லையில, நம்ம வீட்டுக்கு தானே சாப்பிட போகிறனால கருவேப்பிலை இல்லாட்டி பரவாயில்லன்னு நினச்சிட்டு இப்போ வந்து தாளித்து கொட்டிட்டேன் அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கிறதில்ல, சும்மா லைட்டாக சூடானதுமே எடுத்துறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து இந்த சைடு இருந்துச்சு, இந்த ஆணியிலும் ஆணியிலும் மாட்டி தான் இருந்துச்சு. அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு. இந்த என்ன சொல்கிறது, நம்ம சமையல் பண்ணும்போது அந்த ஆவியெல்லாம் அந்த பாட்டில் எல்லாம் அடிச்சுதா, ஸோ அதனால் இந்த ஸ்டாண்ட் நான் வந்து அந்த பக்கமாக மாற்றி இது ஃபிட் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் இது கடுகு இருந்துச்சு, அது தெரியவே இல்லை, அது எல்லாமே கொட்டிருச்சு. ஸோ அதை எல்லாம் மாற்றிட்டு அந்த இந்த ட்ரே வந்து நான் எண்ணெய் பாட்டிலெல்லாம் வைக்கிற ட்ரே, ஸோ அதில் எல்லாம் கடுகு ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலான்ட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நான் ஒரு துணி வச்சுருக்கேன், ரொம்ப நல்லா புதிய துணியெல்லாம் வேண்டாம், சும்மா ஒரு அளவுக்கு பழையாக தான் இருக்கும் இல்லையா அந்த துணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிறேன். ஏன்னா இந்த எண்ணெய் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கிறோமா அதில் ஃபுல்லும் அதில் அந்த பாத்திரத்தில் ஆயிட்டு ரொம்ப வலிக்கி வலிக்கி போகுது கை. அதனால் இந்த மாதிரி துணி வச்சிட்டோம்னா நம்ம அதை க்ளீன் பண்ணுற நேரத்தில் எடுத்து மாற்றிடலாம், தூர போட்டுடலாம், கழுவி எடுக்கிறதெல்லாம் வேண்டாம், சும்மா தூக்கி எரிஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த 2 பாட்டில் வந்து கழுவணும். இன்றைக்கி நான் குக்கரில் தான் சாப்பாடு வைக்கிறது, ஸோ அதை வந்து தண்ணி ஃபஸ்ட்டே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நான் வந்து சாப்பிட போகிறேன்.
ஆனால் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள அந்த நம்ம அரிசி சோறுக்கு வேண்டிய வெச்ச தண்ணி கொதிக்கும். ரொம்ப கொதிக்க வேலை விட மாட்டேன், சும்மா லைட்டாக காஞ்சதுமே நான் வந்து அரிசி போட வேண்டியதான். சரி, நான் வந்து சாப்பிட உட்காந்தா பாப்பா வந்துட்டா. பாப்பா வந்து சாப்பிட வைக்கிறது சரி கொஞ்சம் கஷ்டமான காரியம், நம்ம சாப்பிடும்போது ஏதாவது காமிச்சு அவளை வாயை திறக்க வச்சு கொடுக்க வேண்டியதான். அப்புறம் அவளுக்கு பழம் ரொம்ப பிடிக்கும், வாழைப்பழம். ஸோ வாழைப்பழம் ரெண்டு வாய் அப்படி சாப்பிட்டுட்டு அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருந்தா. சரி, நான் சாப்பிட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறமா பழம் ரெண்டு மூணு வாங்கினது சாப்பிடாமல் இருந்து அது ரொம்ப கெட்டு போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து மாற்றிட்டு டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருந்த மாவை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். அதேமாதிரி அந்த அப்போ சாப்பிட்டோம் இல்லையா டீ குடித்த பாத்திரம், அது இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கழுவணும். அப்போவே கழுவி வச்சிட்டோம்னா இனி அடுத்ததை வரும் இல்லையா, இது நமக்கு வந்து இந்த கழுவுறது எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும், அதனால் ஸோ ஈஸியாக இருக்கும். நான் வந்து இங்கே கழுவுறதுக்கு வேண்டி எடுக்கிற துணி மாதிரி இருக்கிறது ஜார்ஜெட்டுன்னு சொல்லி அந்த ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நீங்கள் பாத்திரம் கழுவி பாருங்கள், நல்லா சூப்பராக சுத்தமாகுது. நான் இப்போ வந்து ரெண்டு மூணு வருஷமாக இப்படி தான் இந்த ஒரு மெத்தடில் தான் நான் வச்சு பாத்திரம் கழுவுறேன். இந்த பாத்திரம் கழுவுற லிக்விடு நானே செஞ்சது. இதோட கிட்டு வந்து கிடைக்கிது இங்கே மார்க்கெட்டில். ஸோ அதை வாங்கி நான் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதை வந்து நான் அந்த பாட்டிலை ஊற்றி வச்சுருக்கிறேன், ப்ரில்லோட பாட்டிலில். அதுக்கப்புறமே இந்த துணி வச்சு கழுவும்போது அந்த என்ன சொல்கிற பாலாடையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் போகிற கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா கழுவினா போதும். அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சோம்னா அந்த இதெல்லாம் போயிடும், ஒட்டி பிடிச்சிருக்கெல்லாம் போயிட்டு நல்லா க்ளீன் ஆயிரும். இப்போ காலையில் நம்ம சாப்பிட்டது பிளேட்டு அந்த மாதிரியில் ஐட்டம்ஸ் எல்லாம் கழுவியாச்சு, ஒரு ட்ரிப்பு கழுவியாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து காலையில் அந்த மாவு எடுத்தலையே அந்த கவரை வந்து இப்போ தூக்கி போடுறது. இந்த மாதிரி கவர் கட்டி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா இங்கே வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து எரிக்கக்கூடாது, அதனால் அது இங்கே பஞ்சாயத்துலேருந்து வருவாங்க முனிசிபாலிட்டியிலேருந்து, அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும் இதை. ஸோ அதனால் நான் வந்து அந்த இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதோட ஒரு கைப்பிடி மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து இந்த மாதிரி கேஸ் இருக்கு இல்லையா நம்மளை சிலிண்டரில் கட்டி வச்சுருவேன். ஃபுல்லாக இந்த பால் கவரு அந்த மாதிரி என்ன சொல்கிறது ட்ரையாக இருக்கிற பிளாஸ்டிக் கவர் மட்டும்தான் நான் அதுக்குள்ளே போடுறது. சரி, அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்கிறது இட்லி மாவு இருக்குல்லையா அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்போவுமே மீன் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா இங்கே டெய்லியுமே மீன் குழம்பு தான். மீன் மட்டும்தான் மாறிட்டே இருக்கும், ஆனால் குழம்பு வந்து எப்போவுமே மீன் குழம்பு தான். ஸோ இன்றைக்கி அயில மீன் இருக்குல்லையா அதை தான் குழம்பு வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வந்து முந்தின நாளே வாங்கி வச்சிட்டோம், அதை வந்து ஃப்ரீசரில் வச்சதுமே ரொம்ப கட்டியாயிடுச்சுனால அதை எடுக்கவே முடியல, அவ்வளோக்கு அது என்ன சொல்கிறது இறுகி இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கலான்ட்டு வச்சுருக்கேன். ஒரு 7-8 மீன் இருக்குது, அவ்வளோ மீனெல்லாம் வேண்டாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு, அதனால தான் சரி அதை வந்து கொஞ்சமாக ஒரு 3-4 மீன் எடுத்துக்கலான்ட்டு தான் பார்க்குறேன். ஆனால் ஐஸுக்குள்ளே கை வச்சுட்டு ரொம்ப கையெல்லாம் பயங்கர ஜில்லுன்னு ஆயிடுச்சனால மீனை தொடவே முடியல. சார் கொஞ்ச நேரம் அப்படியே ஊறுட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். மீதி இருக்கிற மீனை இதே மாதிரி கவரில் போட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி வச்சுருக்கேன், ஏன்னா அந்த ரத்தமெல்லாம் அந்த இதுக்குள்ளே ஃப்ரீசருக்குள்ளே ஆகுதா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரே வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் செஞ்சு வந்ததுக்கும் வந்ததுமே நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ அரிசி போட்டுடலான்ட்டு தான். இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி குண்டு குண்டு அரிசியாக இருக்கும், ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பிட்ற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ வந்து பழகிருச்சு. இப்போ இந்த அரிசி சாப்பிட்டா தான் வயரே நிறையும். நம்ம ஊரில் போயிட்டு அந்த
பொன்னி அரிசியெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சீக்கிரமாக பசிக்குது. இந்த அரிசி வந்து பசிக்காது, அந்த அளவுக்கு சீக்கிரமாக பசிக்காது, ஏன்னா குண்டு குண்டாக இருக்கா. ஆனால் வந்து வேகறக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதை வந்து ஒரு அஞ்சாறு தடவை கழுவி நம்ம வந்து குக்கரில் போட்டுற வேண்டிதான். நான் வந்து குக்கரில் போட்டுட்டு அந்த குக்கரோட அந்த எண்டிங் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிறது, அதுக்கப்புறமா வாஷரும் விசில் வெயிட்டும் போட்டு விசில் அடிச்சிடுறது. ஒரு ரெண்டு விசில் அடித்தா போதும், அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம வடிகட்டிக்கிறது. சரி, நம்ம வந்து மீனை வந்து போட்டாச்சு தண்ணிக்குள்ளே, அது வந்து அந்த ஜில்னஸ் எல்லாம் மாறணும். அதே மாதிரி சோறு, நம்ம சோறு வச்சிருக்கலையா, அது வந்து விசில் அடிக்கிறதுக்குள்ளே போயிட்டு வீடை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். அப்போ பார்த்தா சரி, ஒட்டடி அடிக்கிறது இப்போ அடிக்கிறது கிடையாது, அப்படி ஒரு ரெண்டு வாரம் அப்படியெல்லாம் ஆகும்போது அடிக்கிறது. சரி பார்த்தா ரொம்ப ஒட்டடியாக இருந்துச்சு, சரி கையோடைய அறியுமே க்ளீன் பண்ணிடலான்ட்டு ஒட்டடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடை கூட்டி விட்டுறலான்ட்டு தான் கூட்டி விட்டுட்ருக்கேன். வீடு மட்டும் நம்ம வீட்டில் க்ளீனே ஆகாதுங்க, எப்போ பார்த்தாலும் அது இது எப்படி பேப்பர் அது இது பார்ப்பானா. அந்த நம்ம கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸு, பெட்ரூமில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஹாலில் போட்டுறது, அங்கேருந்து எடுத்து வைக்கிறதுக்குள்ளே தண்ணி கொட்டிடுறது, இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருப்பாளா. நமக்கு வந்து எப்போவுமே வேலை தான், கூட்டிகிட்டே இருக்கணும். நான் சம்டைம் காலையில் கூட்டினேன்னா எனக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து பையன்கிட்ட தான் சொல்கிறது, டே கூட்டி விடுறான்னு. அவன் தான் வந்து வீடை கூட்டி விடுவான். இந்த மாதிரி பேப்பரு அந்த இந்த தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நான் வந்து அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் இந்த மாதிரி ஓப்பனியாக ஏரியா இருக்குல்ல அதில் போட்டுறது. இதை வந்து நல்லா எடுத்து வைக்கிறது கிடையாது, இந்த பிளாஸ்டிக் கவர் மட்டும்தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்க மாதிரி கிச்சன் வேஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இப்போ கம்போஸ்ட் பண்ணலான்ட்டு அதை வந்து நான் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சிட்ருக்கேன். அதனால் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கிற டஸ்டெல்லாம் நம்ம வீட்டில் இருக்காது, எல்லாமே ஓரோ என்ன சொல்கிறது ரீயூஸ் ஆகிட்டு பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் கூட்டி விட்டு வந்தவருமே மீன் வந்து ஓரளவுக்கு இது ஜில்னஸ் எல்லாம் போயிடுச்சு, இப்போ வந்து நமக்கு க்ளீன் பண்ணுறக்கு கரெக்டாக இருக்குது. அயில மீன் தான், ஆனால் இது கொஞ்சம் ஈஸி கட் பண்ணுறக்கோ க்ளீன் பண்ணுறக்கோ, ஏன்னா மத்தி மீன் வாங்கினோம்னா ரொம்ப வேலை ஜாஸ்தி, அதில் வந்து செதில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இதில் வந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இது கொஞ்சம் ஈஸி. நான் இப்படி தான் மீன் க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறமா இந்த குடலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரத்த கலரில் இருக்குது, அதை வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன், ஏன்னா அது வந்து பிளட்டு க்ளோட் ஆனது, அது வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துறது. அயிலத்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதில் இருக்கிற அந்த செவில் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்கிறது இல்லை, அப்படியே வச்சுட்டு அந்த குடல் அந்த மாதிரி இருக்கிற வேஸ்ட்டு மட்டும்தான் எடுத்து மாற்றிடுறது. அதே மாதிரி இந்த அயிலோட வாய் இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா ஒரு லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுவேன். அதுக்கப்புறமா அந்த குடலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவ்வளோதான், அதுக்குள்ளே வந்து சேவலை எல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி வந்து வெளியே ஊற்றிடுறது, காக்கா நிறையா இருக்குது மீனோட வாசத்துக்கே, காக்கை எப்போ பார்த்தாலும் வந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ வந்து நல்லா மீனை வந்து ஒவ்வொன்றா எடுத்து ரன்னிங் வாட்டர் விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறது. இப்போ இந்த மாதிரி நடுவில் வச்சு கட் பண்ணிடுறது, அதுக்கப்புறமா வறுக்கறக்கும் எடுத்துக்கிறது, அதே மாதிரி மீதி இருக்கிறத குழம்பும் வச்சிடுறது. கட் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவ வேண்டியதான், ஏன்னா அதில் வந்து ஒரு மாதிரி கவிச்சி விமானம் இருக்கு இல்லையா, அது போகிறக்காக தான் இப்படி செய்கிறது. ஒன்றா போட்டு கழுவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கோடு போடுறது வந்து வறுக்கறக்காக மாற்றி வச்சிடுறது.
மீதி இருக்கிறத வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இங்கே வறுக்கிறதுக்கு வேண்டி நான் வந்து எப்படி மசாலா பண்ணுறேன்னா, சாதா இருக்கிற மிளகு பொடி 2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாய் பொடி இருக்குல்லையா அது, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், இதை வந்து சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும், கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஒரு 2 ட்ராப்ஸ் அவ்வளோதான், அதுக்கப்புறமா ஊற்றக்கூடாது, அதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். அப்புறமா நம்ம வந்து கோடு போட்டு வச்சுருக்கலையே அந்த மீனை போட்டு நல்லா பிரட்டி வச்சிடுறது. இப்போ வந்து நம்ம சோறு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் எப்படி வந்து வடிகட்டுறேன்னா, இதில் எகெயின் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கிறது. பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக அரிசி வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து தண்ணி கீழே கட்டி இருக்காமல் நல்லா ஃபுல்லாக லூஸ் ஆக்கிட்டு அந்த வாஷரை எடுத்து மாற்றிடுறேன். மாற்றிட்டு கஞ்சி வடிக்க சாப்பாடு வடிக்க போகிறேன். இந்த பாத்திரம் வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்காகவே இந்த ஊரில் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு பாத்திரம். அதில் வந்து எந்த டைப் எந்த சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாத்திரம் வச்சு நமக்கு ஈஸியாக கஞ்சி வடிக்க முடியும். ஸோ அதை அந்த வேலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம மீன் வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுருந்தோம், அதை வந்து வறுக்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம மீனை வறுக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா குழம்புக்கு வேண்டி நான் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் கறிவேப்பிலை இல்லை இருந்தால் போட்டிருப்பேன், இல்லை. ஸோ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறமா வெந்தயம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா இந்த நம்ம வெட்டி வச்சிருக்கலே இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதான். இது வந்து கொடம்புளின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். நம்ம வந்து சாதாரண புளி இருக்குல்லையா அதில் அதுக்கு பதிலாக இந்த மீன் குழம்பெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி புளியை வந்து போட்டால் உடம்புக்கு நல்லது. ஸோ நான் வந்து அந்த சின்ன ஒரு துண்டு எடுத்துட்டு அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அதே மாதிரி காஷ்மீரி மிளகா பொடி இருக்குல்லையே அதையுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறது, போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியதான். அதோடய பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து புளி வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்குல்லையா அந்த தண்ணியை ஊற்றி நல்லா லூஸ் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து குழம்பு எந்த அளவுக்கு என்ன சொல்கிறது கிரேவியாக வேணுங்கிறத அனுசரித்து நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டிதான். மீன் வறுவலுக்காக பிரட்டி வச்ச மசாலா கொஞ்சம் இருந்துச்சு, அதிலையுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையுமே நம்ம அந்த குழம்புல சேர்த்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வைக்க வேண்டிதான். கொதித்து வந்ததுமே மீன் போட்டு மூடி போட்டு வச்சிட வேண்டிதான். அந்த சைடு வந்து நம்ம வந்து மீன் வறுத்தது ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஊரில் வந்து பயர்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு வந்து, இது வந்து கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதை எடுத்து நம்ம வந்து பொரியல் பண்ணிடலான்ட்டு கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அலசிக்கிறதேன் ஃபுல்லாக போட்டு, அதுக்கப்புறமா அந்த 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துறது. அதுக்கப்புறமா இந்த ஃபிங்கர் கேப்புன்னு சொல்லி இருக்குது இந்த ஊரில், நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல, அதை வந்து இந்த மாதிரி விரலில் போட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறது. இந்த ஃபிங்கர் கேப் இல்லாமல் எனக்கு என்ன சொல்கிறது வெஜிடபிள்ஸ் கட் பண்ண தெரியாது, தெரியாதுன்னா திடீர்னு கை அறுத்துருவேன், அதனால் இதை போட்டுட்டால் கொஞ்சம் சேஃப்டி. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுறது. அதுக்கப்புறமா இந்த கிச்சன் வேஸ்டெல்லாம் இருக்குல்லையா நான் வந்து கம்போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால அதுக்கு அதில் போடுறதுக்கு வேண்டி இதையெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறது. நம்ம எப்போவுமே பொரியல் பண்ணுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பொரியல் பண்ண போகிறேன்.
ஊரில் எல்லாமே தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறது. ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இந்த பயர்னு சொல்லியிருக்கையோ அதை வந்து கட் பண்ணதை போட்டு நல்லா பெரட்டி மூடி வச்சிடுறது. ஸோ அதோடய கலர் மாறினதுமே கொஞ்சமாக உப்பு போட்டு தேங்காய் செரவி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிரும். ஸோ இனி வந்து பாத்திரம்லாம் கழுவியாச்சு. கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குது இந்த க்ளீன் பண்ணுறக்காகவே. நம்ம இந்த ஹோட்டல்லாம் போனால் பார்த்துருப்போம், டேபிள் வந்து க்ளீன் பண்ணுறக்காக எடுத்துகிட்டு வருவாங்களே அதுதான். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த நான் வந்து சிங்க் இருக்குல்லையே அது வந்து ரொம்ப அகலமாக இருக்கனால சீக்கிரமாக தண்ணியெல்லாம் தெரித்து அந்த சைடு போயிடும். ஸோ இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம துணி வந்து போட்டு துடைச்சோம்னா நல்லா க்ளீன் ஆகிடுது. அப்புறமா நம்ம பாட்டில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து வேறு எதுவுமே நான் சேர்க்கல. நம்ம லிக்விட் இருக்குல்ல அதை போட்டுட்டு அந்த துணியும் போட்டு அதுக்குள்ளே போட்டு நல்லா இது பண்ணோம்னாவே போதும், நல்லா க்ளீன் ஆயிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்டு வந்து கோழிக்கு வேண்டி மருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து மெடிக்கல் ஸ்டோரில் கேட்டால் தருவாங்களாமா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. சரி, கோழிக்கு வந்து மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாங்களாமா. ஸோ அதனால் திரும்பவும் நான் வந்து கொஞ்சம் அரிசி ஒரு மதியானம் ஆயிடுச்சு, ஒரு 1:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கொஞ்சம் அரிசி போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா இந்த வாங்கிட்டு வந்த மாத்திரை வந்து ஆஃப் தான் எடுக்கணும். ஆஃப் எடுத்து கொஞ்சமாக தண்ணீரை நல்லா கலக்கி கொடுக்க வேண்டியதாக. நான் வந்து அந்த ரோஸ் கலர் இருக்குல்லையே அதை அப்படியே வாயில் ஊற்றலாம் தான் நினச்சேன். நான் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு, அதனால் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஸ்பூனில் தான் எடுத்து ஊற்றினேன். இந்த கோழி தான் பாருங்கள் கண்ணை மூடிட்டே நிற்கிது. இது வந்து குடிக்க வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதுன்னு ஆயிடுச்சு, ஏன்னா இது அப்போ அங்கேயும் இங்கேயும் ஓடுது. சரி, பிடிச்சிட்டு வளர்ந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்கேன். கோழி வந்து மருந்து குடிச்சிட்டுமே ஒரு இது இல்லை, ஆக்டிவாகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. சரி, எல்லா வேலையுமே முடித்ததுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இனி வந்து சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், அவ்வளோதான். இப்படி தான் என்றைக்குமே என்னோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் எப்போவுமே இப்படி தான் போகும். ஆனால் ஒவ்வொன்றா பொரியல் மாறும், அதேமாதிரி மீன் மட்டும் மாறுமே தவிர மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்போவுமே வீட்டில் வேணும். அதுக்கு வந்து எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய ருட்டீன் சொன்ன வ்ளாகு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. இனி எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.